டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பட்டன் அண்ட் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ரெண்டு கிளாத் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து பட்டன் ஹோல் தைக்கிறதுக்கு, இது வந்து பட்டன் தைக்கிறதுக்கு. இது ராங் சைட், ரைட் சைடு அண்ட் ராங் சைடு நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டுத்துலேயுமே. இதில் தான் நம்ம வந்து பட்டன் வைக்க போகிறோம். இதில் காஜா கட் பண்ணிவிட்டு இது மேலே வச்சு இந்த மாதிரி நம்ம ஹோல்ஸ் போடுற மாதிரி பண்ண போகிறோம். இப்போ காஜா பட்டி எப்பயுமே இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். மேல் பக்கமாக மடித்து ரெண்டு தையல், பட்டன் வைக்கிற பட்டி வந்து உள் பக்கமாக மடித்து ஒரு தையல் போடணும். ஸோ சேம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நான் வந்து ஒரு வேஸ்ட் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு காட்ட சொல்லும்போது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம ரெண்டுத்தையும் ஈக்குவலாக வச்சு மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து காஜா பட்டி தான் மார்க் பண்ணணும். அப்போது நம்ம அதுக்கு நம்ம என்ன பட்டன் யூஸ் பண்ண போகிறோமோ அதை விட கொஞ்சம் சின்னதாக தான் நம்ம மார்க் பண்ணிக்கணும். பெரிய பட்டன், சின்ன பட்டன், எந்த பட்டன் சைஸ் வேணால், இப்போ நிறைய சைஸில் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பட்டன் யூஸ் பண்ண போகிறேனோ அதை விட சின்னதாக தான் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நான் பட்டன் தச்சுட்டு நான் போடும்போது எனக்கு லூஸாக கழண்டு வராமல் ஈஸியாக இருக்கும். அடுத்தது பட்டனும் நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த காஜா பட்டிக்கு சென்டரில் வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஊசியில் நூல் கோர்த்துக்கலாம். இதுக்கு நான் டபுள் ஸ்டான்ஸ் எடுத்திருக்கேன். டபுள் ஸ்டான்ஸ் நூல் எடுத்துகிட்டு நான் கோர்த்துட்டு சாதாரண ஹெம்மிங் ஊசி தான் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 7 இது. இந்த மாதிரி நான் கோர்த்துட்டு ரெண்டு சைடில் இருக்க ரெண்டு எண்டையும் வந்து நான் சேர்த்து நாட் போட போகிறேன். எனக்கு வந்து 4 நூல் ஆகிடும். பட்டன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 4 ஸ்டான்ஸ் தேவை. அதனால் நான் 4 நூல் போட்டு கோர்த்து எடுத்து நான் எண்டில் முடித்து போட்டுக்கிறேன். இது பட்டன் அண்ட் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து நம்ம பேசிக்காக ஸ்டிச்சிங்கில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா என்ன தான் மிஷினில் ஸ்டிச் பண்ணுறதை விட நம்ம எப்போயாவது ஒரு பட்டன் ஹோல் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணுற தேவை வரும்பொழுது நம்ம இந்த பேசிக் கற்று வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது பட்டன் தைக்கிறதுக்கு நம்ம லைனாக நம்ம மார்க் பண்ணுறதுக்கு நம்ம ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஃபஸ்ட்டு காஜா பட்டியை கட் பண்ணிவிட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக விட்டுக்கூடும் நம்ம மேலே வச்சு பட்டனை மார்க் பண்ணிக்கலாம். இப்போது பட்டன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம அந்த 4 ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம வச்சுக்கணும். இப்படி திருப்பி வைக்கக்கூடாது, ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வந்துடும் தையல். அதுக்கு நம்ம இந்த பாக்ஸ் மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும் அந்த 4 ஹோல்ஸும். இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம தையல் வந்து க்ராஸாக போடணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதுக்கு நான் வந்து துணியோட ராங் சைடில் விட்டு இந்த மாதிரி மேலே ஹோல்ஸில் எடுக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஆப்போசிட் சைடில் நான் க்ராஸாக அந்த மாதிரி ஸ்டிச் போடுறேன். ஆப்போசிட் சைடில் போட்டு எடுத்தோடனே எனக்கு ஒரு க்ராஸ் லைன் கிடச்சிச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு இன்னொரு க்ராஸ் லைன் வேணும். அதுக்கும் வந்து பட்டனோட அந்த மேல் சைடு இருக்கிற ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஹோல்ஸில் நான் விட்டுக்கிறேன். இதே ஸ்டெப்பை நான் திருப்பியும் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ண போகிறேன். இன்னொரு க்ராஸ் இது மேலே நான் போட போகிறேன். அந்த மாதிரி போடும்போது எனக்கு பட்டன் வந்து ரொம்ப கிரிப்பாக இருக்கும், டைட்டாக இருக்கும், சீக்கிரமாக லூஸ் ஆகிடாது. நம்ம இது மாதிரி ஒரே ஒரு க்ராஸ் மட்டும் போட்டுட்டு அப்படியே நாட் போட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரத்தில் வந்து பட்டன் லூஸ் ஆகிடும். நம்ம யூஸ் பண்ண லூஸ் ஆகிடும். இந்த மாதிரி ரெண்டு தடவை போட்டுட்டு நம்ம பின்னாடி நாட் போட்டுட்டோம் அப்படின்னா கிரிப்பாக இருக்கும், ரொம்ப லூஸ் ஆகாது. இப்போ வந்து இது நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம க்ராஸாக ஸ்டிச் போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஸ்டிச் போட்டால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ரொம்ப கிரிப்பாகவும் இருக்கும். இப்போ நாட் போடுறதுக்கு நம்ம பின்னாடி திருப்பி இந்த மேலே இருக்க கிளாத்தில் மட்டும் சின்னதாக இந்த மாதிரி ஊசியை நுழைச்சிக்கிட்டு நம்ம துணியிலேருந்து வர அந்த நூலை எடுத்து ஒரு 3 சுற்று சுற்றி இழுத்தோன்னா நமக்கு நாட் வந்துடும். நான் இப்போ அப்படியே நான் வந்து கிட்டக்க நான் கட் பண்ண போகிறதில்ல, பக்கத்துலேயும் சின்னதாக இந்த மாதிரி கொஞ்சம் துணியில் மட்டும் நான் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நூல் விட்டு நான் கட் பண்ண போகிறேன். ஏன்னா நான் அப்படியே ஒட்டை கட் பண்ணிட்டேன், முடிச்சு ஒட்டி கட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய முடிச்சு வந்து கழண்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி கழண்டு வந்துடுச்சுன்னா நமக்கு பட்டன் வந்து லூஸ் ஆகிடும். நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப கிரிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம காஜா பட்டி தைக்கலாம். காஜா தைக்கிறதுக்கு நம்ம வந்து அதே நூலில் நான் ரெண்டுத்தையும் சேர்த்து முடிச்சு போட்டேன் இல்லையா, இதில் ஒரு சைடு ஃப்ரீயாக விட்டுட்டு இன்னொரு சைடு நான் நாட் போட போகிறேன். அதே நூலில் எனக்கு வந்து ரெண்டு நூல் இருந்தால் போதும், ஒரு சைடு நான் ஃப்ரீயாக விட்டுக்கிட்டேன். இப்போது ராங் சைடு இருக்குது, ரைட் சைடு நான் மார்க் பண்ணியிருக்கேன். கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நன்றாக மடித்து வச்சு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக நம்ம எந்த அளவு மார்க் பண்ணுமோ அது மட்டும் கட் பண்ணணும். அதை தாண்டி வந்துட வேண்டாம், லூஸ் ஆகிடுச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போது எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் பெருசாக இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு தோணுது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக பெருசு பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு ஹோல்ஸ் இருந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம ராங் சைட்லேருந்து நூலை விட்டு எடுக்கணும். கரெக்டாக அந்த நம்ம கட் பண்ண அந்த ஹோல்ஸுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தள்ளி இந்த மாதிரி நம்ம நூலை வெளியே எடுக்கணும்.
எடுத்துட்டு நம்ம எந்த வழியாக நூல் எடுத்தோமோ அதுக்கு பக்கத்துலேயே நம்ம குத்திட்டு நம்ம இப்போ கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம ஊசியை வெளியே எடுக்கணும். அப்போ எடுக்கும்போது பக்கத்தில் இருக்க நூலை இந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றிட்டு நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டும் நம்ம வந்து ஒரு ஒரு தடவையும் இந்த மாதிரி பக்கத்து பக்கத்தில் குத்தி குத்தி ஒரு ஒரு தடவையும் நம்ம இந்த ஹோல்ஸுக்குள்ளேருந்து தான் நம்ம நூலை வெளியே எடுக்க போகிறோம். மறுபடியும் நான் பக்கத்துலேயே குத்தி திருப்பியும் ஹோல்ஸ் வழியாக எடுக்கிறேன். எடுத்துட்டு அந்த நூலை ஒரு சுற்று சுற்றிக்கிறேன். இந்த பட்டனை சுற்றி இந்த ஹோல்ஸை சுற்றி நம்ம இதே மாதிரி ஸ்டிச் தான் நம்ம போட போகிறோம். ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி இது ரொம்ப ஈஸி தான். கண்டினியூஸாக நம்ம ஆனால் நம்ம ரொம்ப நெருக்கமாக தைக்கணும். தள்ளி தள்ளி தைச்சிட்டோன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. உங்களுக்கு நான் தைக்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கான்ட்ராஸ்ட் கலர் நூல் எடுத்திருக்கேன். நம்ம சேம் கலர் த்ரெட்டு போட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு கூட நமக்கு ரொம்ப வெளியே தெரியாது. பார்க்கவே ரொம்ப நீட்னஸாக அழகாக இருக்கும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன். கடைசி ஸ்டிச்சு இதில் நம்ம கடைசி ஸ்டிச்சிலையும் நம்ம இப்போ எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி நம்ம எடுக்கிறோம். இது வரைக்கும் இதோட நான் ஸ்டிச் வந்து முடிச்சிட்டேன். இப்போ நம்ம நாட் போடணும். முடிச்சு போடுறதுக்கு நம்ம ராங் சைடு கொண்டு போகணும் ஊசியை. அதனால் அந்த பட்டன் ஹோல் இருக்கு இல்லையா அந்த ஹோல்ஸுக்குள்ளே நூலை விட்டு இந்த மாதிரி பின்னாடி இழுத்துக்கிறேன். மேலே ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். பின்னாடி பார்த்தா இப்படி தான் இருக்கும். இந்த ராங் சைடில் நம்ம ஒட்டி முடிச்சு போட்டோம் அப்படின்னா அந்த பட்டன் ஹோல் இருக்குல்ல அந்த வழியாக நம்ம முடிச்சு அசிங்கமாக தெரியும். ஸோ கொஞ்சம் தள்ளி நான் என்னோடய நூலை இந்த மாதிரி கொண்டு வந்துக்கிறேன். அந்த மேலே இருக்க துணியில் மட்டும் சின்னதாக குத்திட்டு இப்போது பட்டனுக்கு நம்ம எப்படி நாட் போட்டோமோ அதே ப்ராசஸ் தான். அதே மாதிரி நான் இதுக்கும் வந்து நான் நாட் போட்டுக்கிறேன். நாட் போட்டு முடித்தாச்சு. நம்ம பேலன்ஸ் நூலை கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஒரு சுற்று சுற்றணும் இல்லையா அந்த நூல் தான் இப்போ பார்க்குறதுக்கு நமக்கு உள்ளக்குள்ளே ஒரு லைன் தெரியுது பாருங்கள் ப்ளூ கலரில். இப்போ நம்ம அந்த மாதிரி சுற்றி சுற்றி தைக்கும் போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம அப்படியே விட்டு விட்டு இழுத்துட்டோம் அப்படின்னா அது சுருக்க சுருக்கமாக இருக்கும், பார்க்கவே நல்லா இருக்காது. இந்த மாதிரி தைச்சோம் அப்படின்னா நமக்கு உள்ளுக்குள்ளே நூல் வந்து பிரிஞ்சுக்கிட்டே வராது. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது இந்த மாதிரி டைட்டாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம யூஸ் பண்ண வந்து பட்டன் ஈஸியாக கழண்டு வராமல் இருக்கும். நம்ம கிட்ஸோட கவுன்ஸ்லலாம் நம்ம வந்து பின்னாடி பேக்கில் ஒரே ஒரு பட்டன் அண்ட் பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி கையில் தைக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ஒன்றுத்துக்காக நம்ம வந்து மிஷினில் தைக்க கொடுக்கறதுக்கு நம்ம கொண்டு போக வேண்டியதில்லை. பாருங்கள் நல்லா ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.